இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம மொறுமொறுன்னு காரதோசை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சட்டுன்னு செஞ்சிடலாம். காரதோசைக்கு சைட் டிஷ்ஷாக தேன், இட்லி மிளகாய் பொடி, தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். மதியமே அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் அரைச்சி சட்டுன்னு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். நான் வந்து இதுக்கு 150 கிராம் இட்லி அரிசி, 150 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 7-8 தோசை வரும். இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு இது மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறுன அரிசியையும் பருப்பையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கூடவே 5 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, 1 சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்து கொரை கொரைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த மாவோட 1/2 கப் துருவிய தேங்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரை கொரைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவை கரைச்சிக்கோங்க. சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவா நல்லா சூடானதும் நம்ம ரவா தோசை போல மாவை ஊற்றி லேசாக நெருவி ஓரங்களில் எண்ணெய் சேர்த்துருங்க. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓரங்கள் சிவந்து வந்ததும் தோசையை திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஓரங்கள் மொறுமொறுன்னு ஆனதும் தோசையை எடுத்துடுங்க. இந்த தோசை ஓரங்களில் மொறுமொறுன்னும் உள்பக்கம் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பான இந்த கார தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.